நாயக சொந்தங்களிக்கு வணக்கம் தாயகத்தின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கோட்டாபய நியமித்த குழுவில் இருந்து பௌத்த தேரர் நாட்டின் அழிவு தொடர்பில் எச்சரிக்கை ஆசிரியர்கள் அதிபர்கள் தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ள புதிய அறிவிப்பு தமிழ்மொழி மொழி வந்த ராணுவ சார்ஜன் திடீர் மரணம் சவீந்திர சில்வாவை தடை செய்ய கோரி ஆரம்பமானது தமிழ் இளையோர் இணையவழி கையெழுத்து போராட்டம் கொழும்பு அரசியலில் ஏற்படும் திடீர் திருப்பங்கள் மைத்ரிபூடும் முடிச்சு அரசியலில் களமிறங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் மகன் விரைவில் தேர்தலிலும் போட்டி ஐந்து மாதங்களாக நூறு கோடி ரூபாய் பெறுமதியான சீனி கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளரை சந்திக்க உள்ள சிறுபான்மை கட்சிகள் அனைத்து ரக அரசியலின் விலைகளும் இரண்டு வாரங்களில் அதிகரிக்கும் விலைகள் வெண்ணை முட்டுகிறது தாய்நாடு சீனாவிற்கு எனும் தொனிப்பொருளில் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறையினை அரசாங்கம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சர்வதேச மன்னிப்பு சபை மாணவி நிர்வாண படங்களை பயன்படுத்தி பணம் பறிக்க முயன்றவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் தற்போதைய அரசாங்கம் தனது எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதனால் தொடர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப் போவதில்லை என பெங்கமூவி விலகிவிட்டதாகவும் அவர் கூறினார் ராம அசோகாரையில் நேற்று நடைபெற்ற திறப்பு விழா ஒன்றின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள நாளுக்கு தேரர் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவரும் சொல்வதை கேட்பதில்லை இதனால் ஆலோசனைகளை கேட்டால் கூறுவோமே அன்று அரசாங்க ஆலோசனைகளை வழங்குவதில்லை ஆலோசனை குழு என்ற குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார் அதிலிருந்தும் நான் விலகிவிட்டேன் நாங்கள் கூறுவதை கேட்பதில்லை என்பதனால் அப்படியான இடங்களில் இருப்பதில் அர்த்தமில்லை நாடு அழிவில் போய் முடியும் மீண்டும் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாது மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறான மற்றும் முட்டாள்தனமான எண்ணம் இப்படி வேலை செய்து மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என அவர் கூறியுள்ளார் பெங்கமூ நாலுத்தீரில் தற்போதைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர பாடுபட்ட பிக்குமார்களில் முக்கியமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தோராம் மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் கடமைக்கு சமூகமளிக்காமல் பணிப்புறக்கணிப்பில் பணி ஈடுபட ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இருபத்தைந்தாம் திகதி முதல் பாடசாலைகளுக்கு செல்லவும் மாற்று தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடரவும் குறித்த தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளன இன்றைய தினம் குறித்த தொழிற்சங்கத்தினர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிக்காக வருகை தந்த ராணுவ சார்ஜன் ஒருவர் முகாமில் திடீரென உயிரிழந்தார் நேற்று மாலை அவரது அறையிலேயே உயிரிழந்துள்ளார் என வெள்ளவாய போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் ஐம்பத்தி மூன்றாவது படையணியின் ஆறாவது பாப்பன ரெஜிமெண்டின் மிகுந்தலை முகாமில் கடமையாற்றிய நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தமிழ் மொழி மூல பயிற்சிக்காக வெள்ளவாய வருணகம ராணுவ முகாமுக்கு வருகை தந்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு நெத்திரைக்கு சென்ற மேஜர் நேற்று மாலை வரை அருகிலிருந்து வெளியே வராமையால் அவர் தங்கியிருந்த அறை திறந்து பார்க்கப்பட்டுள்ளது இதன்போது கட்டிலுக்கு அருகில் விழுந்திருந்த நிலையில் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மரண விசாரணைகள் இன்று வெள்ளவாய ஆரம்ப வைத்தியசாலையில் இடம்பெறும் என வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி சவேந்திர சிவா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புலம்பெயர் தமிழர்களினால் பிரித்தானியாவில் மற்றுமொரு ஒரு உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்பு ஒன்று பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மதியம் நடைபெற்றுள்ளது பிரித்தானியாவின் ஹரோ மாவட்ட பிராந்தியத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹேரத் தோமஸ் என்பவருடனேயே இந்த சந்திப்பு மெய்நிகர் வழி ஊடாக இடம்பெற்றுள்ளது சட்ட ஆலோசகரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கேத் குலசேகரம் தலைமையில் இடம்பெற்ற இந்த முக்கிய சந்திப்பில் ஐநா நிபுணரான யாஸ்மின் சுகா தலைமையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தின் இயக்குநரான பிரான்சிஸ் காரிசன் இனப்படுகொலையை சர்வதேச நீதிமன்றிற்கு எடுத்துச் செல்லும் வழக்கினை முன்னெடுத்து வரும் மூத்த வழக்கறிஞர் கணநாதன் தொலைக்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பின் பணிப்பாளர் சென் கந்தையா மற்றும் நடுக்கடந்து அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய சொக்கலிங்கம் யோகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறினர் கீர்த் குலசேகரன் தனது தலைமை உரையின் போது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் பல்லாயிரம் அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கிய ராணுவத்தை நேரடியாக வழிநடத்திய சவேந்திர செல்வாவினை தடை செய்ய போதுமான ஆதாரங்களை ஏற்கனவே சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தில் சமர்ப்பித்திருந்த போதும் பிரித்தானிய வழிபகார் அமைப்பு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியிருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தருணம் வந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசியல் பயணம் முடிந்துவிடும் என பலர் எண்ணினர் எனினும் அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார் பொலநிறுவை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அவருக்கு இதுவரை அரசாங்கத்தில் எந்த பதவிகளும் வழங்கப்படவில்லை எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஆட்டமிழக்காது அரசியல் மைதானத்தில் விளையாடி வருகிறார் அப்போது கூட இந்த நாடாளுமன்றத்தின் பேச்சுவார்த்தையின் பின்னர் மைத்ரிபால சிறிசேனவின் அரசியல் பயணம் முடிவடைந்துவிடும் என சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் மைத்ரிபால சிறிசேன வேறுவிதமாக சிந்திப்பதாக அவருக்கு நெருக்கமான தரப்பு தகவல்கள் கூறுகின்றன அண்மையில் தனக்கு நெருக்கமானவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் மைத்ரிபால சிறிசேன தனது எதிர்கால அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தியுள்ளதுடன் தான் மீண்டும் அரசு தலைவராக பதவிக்கு வர எதிர்பார்த்துள்ளதாக கூறினார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவிக்கு வர முடியாவிட்டால் முழுமையான அதிகாரங்களுடன் கூடிய பிரதமர் பதவிக்காவது வர வேண்டும் என்பது தனது எதிர்பார்ப்பு எனவும் கூறியுள்ளார் தனது நோக்கம் சம்பந்தமான வாதத்தை தெளிவுபடுத்தியுள்ள மைத்ரி பல ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள ராஜபக்சவினருக்கு மீண்டும் அரசு அதிகாரத்திற்கு வர முடியுமாயின் எந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்க தன்னால் ஏன் அரசு தலைவராக பதவிக்கு வர முடியாது என கேள்வி எழுப்பினார் ராஜபக்சவினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எந்த நீதிமன்றத்திலும் உறுதி படாத போதிலும் அந்த குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் ஆழமாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மைத்ரி தன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத காரணத்தினால் தன்னால் மீண்டும் அதிகாரத்திற்கு வர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் புதிதாக அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை மீண்டும் இயங்க செய்யும் முயற்சியில் சுதந்திர கட்சி தற்போது ஈடுபட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதே இதன் நோக்கம் என தகவல்கள் கூறுகின்றன அத்துடன் மேலும் சில நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் காண முடியும் எனவும் அந்த தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேன அரசியலில் உத்தியோகபூர்வமாக களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளநர்வை மாவட்ட இளைஞர் அணியின் தலைவராக தஹாம் சிறிசேன நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் மின்னேறிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தஹாம் சிறிசேனா அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்டு நூறு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களில் ஏழாயிரம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிக தொகை சீனி காணப்படுவதாக சீனி இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிகால் சனவிரத்ன தெரிவித்தார் தாமத கட்டணமாக பெருந்தொகையான பணம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதால் சீனி கொள்கலன்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் ஐந்து இறக்குமதியாளர்களால் ஐந்து மாதங்களுக்கு முன்னர் நானூறு கொள்கலன்களில் பன்னிரண்டாயிரம் இறக்குமதி செய்யப்பட்டது அரசாங்கத்தினால் இறக்குமதியை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட கொள்கை தீர்மானம் மற்றும் டாலர் பற்றாக்குறை காரணமாக இந்த சீனி கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது இது தொடர்பில் சீனி இறக்குமதியாளர்கள் வர்த்தக அமைச்சருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதன் பின்னர் அதன் பிரதிபலனாக இந்த சீனி கொள்கலன்கள் சந்தோஷ வலையமைப்புக்கு வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதற்கமையவே சில வாரங்களுக்கு முன்னதாக ஐயாயிரம் மெட்ரிக் டன் சீனி அரங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று சந்திப்பானது எதிர்வரும் நாட்களில் இடம்பெற உள்ளதாக கூட்டணியின் தலைவர் மனோகேஷன் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்தின் முதற்பகுதியில் பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்த உள்ளதாக நிதியமைச்சர் பசன் ராஜபக்ஷ அண்மையில் தேர்தல்கள் மறுசீரமைப்பு குழுவுக்கு கூடிய போது அறியப்படுத்தியிருந்தார் இதற்கமைய குறித்த தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இடத்தில் கோரவுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் மேலும் குறிப்பிட்டார் அடுத்த இரண்டு வார காலத்திற்குள் அனைத்து அரிசி விலைகளும் இருபத்தைந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை கட்டாயம் அதிகரிக்கும் என இலங்கை அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் அரசாங்கம் உடனடியாக அரிசிக்கான குறைந்தபட்ச சில்லறை விலையை வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டும் எனவும் சங்கத்தினர் கூறியுள்ளனர் பொலினருவையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர் தற்போது காணப்படும் பசலை நெருக்கடி காரணமாக போக்கத்தில் அறுவடை செய்யப்படும் நெல் சந்திக்கு வருவது வீதமாக குறைந்துள்ளது இந்த நிலைமை காரணமாக நாட்டில் அரிசி தட்டு தட்டுப்பாடு ஏற்படலாம் அத்துடன் எதிர்காலத்தில் அனைத்து அரிசிகளின் விலைகளும் நுகர்வோர் தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் என இலங்கை அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுராஜ் ஜெயவிக்ரம தெரிவித்தார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் தற்போது அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து வருவதால் அரிசி விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவும் அரிசி விலையை கட்டுப்படுத்துவதில் இருந்து அரசாங்கம் விலகி சுமார் இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன எனவும் ஜெயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் குருநாகை மாவத்தகம நகரில் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் மாவத்தகம தேர்தல் தொகுதியின் அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் மன ஜெய்சி அலவத்து வல்ல தலைமை தாங்கியிருந்ததோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது விலைகள் விண்ணை முட்டுகின்றது தாய்நாடு சீனாவிற்கு எனும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இலங்கையில் முஸ்லீம் சமூகம் தொடர்ச்சியான பாகுபாடு துன்புறுத்தல் மற்றும் வன்முறை சம்பவங்களை அனுபவித்து வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இது சிறுபான்மை குழுவை வெளிப்படையாக குறிவைக்கும் அரசாங்க கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதில் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எரியும் வீடுகள் முதல் எரியும் உடல்கள் வரை இலங்கையில் முஸ்லிம் துன்புறுத்தல் பாகுபாடு மற்றும் வன்முறை சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் மத்தியில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இலங்கை முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வின் வளர்ச்சியை கண்டறிந்துள்ளது இந்த பாகுபாடு தண்டனையின்றி தொடர்ச்சியான கும்பல் தாக்குதல்களில் இருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கொள்கைகளாக உருவானது இதில் கோவிட் முஸ்லிம்களின் உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வது மற்றும் நிகாப் மற்றும் மதரசாக்கள் இரண்டையும் தடை செய்ய போன்ற திட்டங்களும் உள்ளடங்கும் இலங்கையில் முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் சமீபத்திய ஆண்டுகளில் நிலைமை கடுமையாக பின்னடைவை சந்தித்துள்ளது இலங்கை அதிகாரிகள் இந்த ஆபத்தான போக்கை கைவிட்டு முஸ்லிம்களை மேலும் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பது குற்றவாளிகளை பொறுப்பேற்க செய்வது மற்றும் முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்து துன்புறுத்துதல் மற்றும் பாகுபாடு காட்டுவதற்கான அரசாங்க கொள்கைகளின் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது பாடசாலை மாணவி ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றுவதற்காக அச்சுறுத்தி பணம் பறிக்க முயன்ற இளைஞர் ஒருவரை தம்புள்ளை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மாணவியின் தாய் காவல்துறையில் அளித்த முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் கலின் வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குறித்த மாணவியை ஏமாற்றி அவரின் அரை நிர்வாண படங்களை பெற்று பின்னர் அவற்றை இணையதளத்தில் பதிவேற்று உள்ளதாக அச்சுறுத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கோரி மிரட்டினார் இந்த நிலையில் மேற்படி மாணவியின் ஊடாக சந்தேக நபரை தம்புள்ளை நகருக்கு வரவழைத்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் இதன்போது சந்தேக நபரின் கைபேசியில் பல பெண்களின் நிர்வாண புகைப்படங்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்